हर हर नमः पार्वती पतये हर हर महादेव तेनाडुडय शिवने पोत्री एन्नाट्टवर्क्कु मिरैवा पोत्री तिरुचित्रम्बलम् उडियर्गोन् वेप्पोळित्त उगलियर्गोन् कडल पोत्री ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டரு பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி திருச்சிற்றம் திருநில்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவு கரையந்தன் அடியார்க்கும் அடியேன் பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன் ஒலி புனல் சூழ் சாத்தமங்கை நீல நக்கர்க்கும் அடியேன் அருணந்தி நமிநந்தி அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே அப்படின்னு சுந்தரர் பெருமையாக பாடின அரு நம்பி நமி நந்தி அடியார்க்கு மடியேன் அப்படின்னு பெருமையாக பாடின நமிநந்தி அடிகளுடைய குரு பூஜை இன்னைக்கு வைகாசி மாசம் பூச நட்சத்திரம். இதே வைகாசி பூசம் இன்னொரு மகானுடைய குரு பூஜையும் கூட. அவர் யாருன்னா குன்றத்தூர் தெய்வ சேக்கிழா. அவரும் சுவாமியோடு ஐக்கியமான நாள். குரு பூஜை அப்படின்னா நாயன்மார்கள் சம்பிரதாயத்துப்படி சைவ சம்பிரதாயத்துப்படி சுவாமியோட அவா ஐக்கியமான நாள். அப்படி விசேஷமான வைகாசி பூசத்துல நவிநந்தி அடிகளுடைய குரு பூஜை அன்னைக்கு நவிநந்தி அடிகளை பத்தி அவர் சரித்திரத்தை பத்தி பெரிய புராணத்துல என்ன குறிப்புகள் இருக்கு அவருடைய பெரிய புராணத்துல இருக்கிற குறிப்புகளோட நாயன்மார்களும் அவளுடைய அவர் காலத்துக்கு பின்வந்த நாயன்மாரான திருநாவுக்கரசு நாயன்மாரும் அவருடைய பெருமையாக பாடியிருக்க அந்த பாடல்களை பத்தியும் இன்னைக்கு அதை உபன்யாசமாக சுவாமியோட கிருப்பையோட பண்றோம். அவதாரம் பண்ணது எங்க அப்படின்னா திருவாரூருக்கு மிக அருகில் இருக்கிற ஏமப்பேரூர் அப்படிங்கிற கேத்திரத்துல பரம வைதிக மறையவர் குலத்துல அவதாரம் பண்றார் சாமவேதி அப்படின்னு சொல்றார். பெரிய புராணத்துல சேக்கிழார் சொல்றார் அவர் சாமகண்டர். சின்ன வயசுலயே உபநயனமாயி வேத அத்தியாயனங்கள்லாம் கத்துண்ட சாம வேதத்தை பாடசாலையில இருந்து குருமுகமாக கத்துண்டு சாம வேதத்துல பண்டிதராக இருந்தவர். என்ன சிறப்பு அப்படின்னா திருவாரூர் பரமேஸ்வரன் மேல தியாகேச பெருமான் மேல மீளா காதல் கொண்டவர். ஏமப்பேரூர்ல இருந்து டெய்லி தினமும் சாயந்தரம் சாயங்காலம் திருவாரூருக்கு வந்து தியாகேச பெருமானை தரிசனம் பண்றத தன்னுடைய ஒரு விடா தொழிலாக கடமையாக கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லணும். திருவாரூருக்கு என்ன மகிமை அப்படின்னா பெரிய புராண தொடக்கத்துல திருமலை சிறப்பு அப்படின்னு கைலாயத்தை பத்தியும் திருநாட்டு சிறப்பு அப்படிங்கிற தலைப்புல காவிரி பாயும் தென் தமிழ்நாட்டில் இருக்கிற க்ஷேத்திரங்களும் ஆலயங்களுடைய மகிமையும் அங்கு வீற்றிருக்கும்
சிவபெருமானுடைய மகிமையும் லீலைகளையும் அங்க இருக்கிற சிவபக்தர்களுடைய பெருமையும் வெகு சிறப்பா சொல்லிட்டு வர திருநாட்டின் சிறப்பு அப்படிங்கிற தலைப்புல, திருநகர சிறப்பு அப்படிங்கிற சிறப்புல திரு ஆரூருடைய சிறப்பு சொல்றார். மனுநீதி சோழன் நீதி வழுவாது அரசாண்ட இந்த சோழ நாட்டுல தலைநகரமாக திருவாரூரை ஆண்டார். திருவாரூரை தலைநகராக கொண்ட மனுநீதி சோழன் நீதி வழுவாமல் தன்னுடைய அரண்மனை வாயிலில் ஆராய்ச்சி மணி கட்டி யாது அந்த ராஜ்யத்துல யாருக்காவது ஏதாவது ஒரு குறை இருந்தால் அந்த ஆராய்ச்சி மணி அடித்தால் உடனே ராஜாவே வந்து நேர வந்து அந்த நாட்டு மக்களுடைய குறைய தீர்ப்பார். அப்படி குறைவில்லாத நாடாக இருந்த நாட்டுல ஒரு துக்ககரமான ஒரு சம்பவம் நடந்தது. ராஜாவுடைய புத்திரர் ஒரு இளமை வேகத்துல தேரை எடுத்துட்டு சாரத்தியம் பண்ணிட்டு அந்த திருவாரூர் வீதிகளில் வர்றபோது ஒரு பசும் கன்று குட்டிய தேர்காலில் இட்டு அது மரிச்சு போச்சு, இறந்து போச்சு. ஆனா அந்த பசுமாடு என்ன பண்ணிட்டு அப்படின்னா, கன்று இறந்த பசு அழுது துடித்து அங்கிருந்து ஓடி வந்து அரண்மனையில இருக்கிற ஆராய்ச்சி மணியை அடிச்சு. ராஜா வந்து என்னதுன்னு கேட்கிற போது அமைச்சர்கள் சொன்னார், நம்மளுடைய இளவரசர் போட்டு சாரத்தியம் பண்ணு வந்த தேரு இந்த கன்று குட்டி மேல ஏறி இந்த கன்று குட்டி உயிர் போயிடுத்து. இந்த துக்கம் தாழாமல் இந்த பசுமாடு வந்து இந்த ஆராய்ச்சி மணி அடித்தது. இதுக்கெல்லாம் பிராயச்சித்தம் இருக்கு. இந்த பிராயச்சித்தம் பண்ணம்னா அது சரியா போகும்னு சொல்ல போக இல்லை, இந்த ஆராய்ச்சி மணியை அடித்தது இந்த பசுமாடு. இந்த ஐந்தறிவு உடைய விலங்குக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியும்? இதுக்கு தண்டனை என்ன அப்படின்னா, கண்ணுக்கு கண் ஊனுக்கு ஊன் போல இந்த கன்று குட்டிக்கு பதிலாக என்னுடைய இளவரசனையே நான் கொடுக்கறதுக்கு தயாராகிட்டேன். அந்த இளவரசனை தரதரான தெருவுக்கு இழுத்துன்னு வந்து புழுதி படிந்த திருவாரூர் தெருவுல போட்டு தானே அந்த தேரை சாரத்தியம் பண்ணி அந்த இளவரசரை தேர்காலில் இட்டு தண்டனை கொடுத்து மரண தண்டனை கொடுத்துட்டார். உடனே தேவர்கள் எல்லாம் பூமாறி பொழிந்தார்கள். இப்படி நீதி வழுவாது அரசாட்சி புரிந்த மனுநீதி சோழன் சுவாமி பிரத்யட்சமாகி இறந்து போன பசுங்கன்றையும் உயிர்ப்பித்து தேர்காலில் இட்டு கொல்லப்பட்ட அந்த இளவரசனைக்கும் உயிர் கொடுத்து எழுப்பி விட்டு எல்லாருக்கும் ஒரு உலகமே மெச்சும் அளவுக்கு இவர் போல நீதிமான் யாரும் இல்லை அப்படின்னு மனுநீதி சோழனுக்கு பெருமையை சொன்ன ஊர் இந்த ஊர் திருவாரூர் அப்படின்னு திருநகர சிறப்பு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். என்ன சிறப்பு அப்படின்னா திருநகர சிறப்பு, ஐந்து வேலியில திருக்கோயில், ஐந்து வேலியில குளம், கமலாலயம் பூங்கோயில், உலகத்திலேயே முதல் சிவாலயம், சிவபெருமான் தானே வானத்திலிருந்து வந்து, வானம்னா இங்க இருந்த விண்ணூறு உலகம் அப்படிங்கிற இந்திர லோகத்திலிருந்து தானே இங்கு வந்து அப்படி வீற்றிருக்கிற ராஜதானி சிவதானியான தியாகராஜதானி ஆன திருவாரூர் அது. ஐந்து வேலி கோயில், ஐந்து வேலி கமலாலயம்ங்கிற மிகப்பெரிய குளம், 365 சிவலிங்கங்கள், பல ரிஷிகளாலையும் ராஜாக்களாலையும் ஸ்தாபிக்கப்பட்டு பூஜை நித்திய பூஜை நடக்கிற வைபவமான இந்த திருவாரூர் தியாகேசர் மேல இந்த நமிநந்தி அடிகளுக்கு அவ்வளவு பக்தி. நித்தியம் அந்த திருவந்தி காப்பு அப்படிங்கிற அந்த திருவந்தி காப்பு அப்படிங்கிற சாயரக்ஷ பூஜைக்கு வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போவார். அப்படி வர்றபோது என்ன பண்ணுவார் அப்படின்னா, கையில எண்ணெய் எடுத்துட்டு வருவார் விளக்குக்கு உடனும். ஒவ்வொரு சன்னதியாக போய் 360 சிவலிங்கங்கள் இருக்கிற சன்னதி இல்லையா, ஒவ்வொரு சன்னதிக்கும் விளக்கிட்டு தீபம் எரியணும் எல்லா சன்னதியிலையும். அப்படி ஒரு கைங்கரியம் பண்ணியிருக்கார் அந்த நவீனந்தி அடி.
விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதித்தியாகும். துளக்கில் நல் மலர் தொடுத்தால் தூய வெண்ணீரலாகும். விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்தறி ஞானமாகும். அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறே அப்படின்னு விளக்கிட்டார் பேரு சொல்லி மெய்நெறி ஞானமாகும். யாரு திருக்கோயில்ல விளக்கேத்துறாலோ அந்த விளக்கு ஜொலிப்பு குறையாம பாத்துக்கிறாளோ அவளுடைய பேரை சொன்னாலே போதும், அதுவே மெய்நெறி ஞானம் அப்படின்னு அப்பர் பெருமான் பாடுறார். அப்படி எல்லா சன்னிதியையும் ஒரு நாளைக்கு ஒரு மாலை நேரத்துல விளக்கேத்திட்டு வர்ற போது ஆரூர் அறநெறி அப்படின்னு அஜலதீபேஸ்வரர் அப்படிங்கிற சுவாமி கருவறை முழுக்க வியாபித்திருக்கிற பெரிய சிவலிங்க திருமேனி, அந்த சன்னதியில ஒரு விளக்கு அப்படியே அணையற தருணத்துல இருக்கு. கையில பாக்குறால் எல்லா எண்ணெய் எல்லாம் தீர்ந்து போயிடுது. சுவாமியோட சன்னதியில விளக்கு அணையறதே அணையாமல் இருக்கணுமே அப்படின்னு மனசுக்குள்ள என்ற ஓடி வரார் கோயிலுக்கு வெளியில. பக்கத்துல ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல இருக்கிறவாள்கிட்ட கேட்கிறார், சுவாமி சன்னதியில கொஞ்சம் விளக்குக்கு கொஞ்சம் எண்ணெய் வேணும், கொஞ்சம் கொடுத்து உதவுங்கோ அப்படின்னு கேட்ட போது அவ சொல்ற, அவர் சமணர்கள் அவள், உங்க சுவாமி கையில தான் அக்னி எரியகல் வச்சுட்டு நர்த்தனம் ஆடுறவர் தானே உங்க சுவாமி, அவருக்கு எதுக்கு விளக்கு வேணும்னா அவருடைய கிருபையால இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற கமலாலயம் இருக்கு இல்லையா, அந்த கமலாலயத்துல இருந்து ஜலம் வேணா எடுத்து அந்த விளக்குல விடும்போது அந்த விளக்கு எரியும் அப்படின்னா. சுவாமிய இப்படி கேலி பொருளாக தெய்வ நித்தனை பண்ணிட்டாளே அப்படின்னு மனசு வருந்தி அஜலதீபேஸ்வரர் சன்னதியில வந்து விழுந்து அழற, சுவாமி உங்க சன்னதியில இருக்கிற விளக்கு அணையும் தருவாயில இருக்கு, அது ஏத்தறதுக்கு என்ன கூட இந்த ஊர்ல இருக்கிறவா தரமாட்டாங்கிறார். எப்படின்னா ஒரு விளக்கு ஜோதி எழிஞ்சிட்டு இருக்கு, அதுக்கு கீழே என்ன இருக்கும் அப்படின்னா கருப்பாக அதோட நிழல் இருக்கும். அது போல திருவாரூர் கமலாலய பூங்கோயிலுக்கு பக்கத்திலேயே ஒருத்தர் இருக்கார், அவருக்கு நல்ல மனசு, சுவாமியோட மகிமை தெரியல, அப்படி தெரியாத சமணர்கள் அழுதுன்னு இருக்கிற நவநந்தி அடிகளுடைய காதுக்கு ஒரு அசரீரி கேட்டது, நீ இப்பொழுதே சென்று கமலாலயத்திலிருந்து ஜலம் எடுத்துட்டு வந்து இந்த விளக்குல விடு, விளக்குல இருக்கிற தீபம் எரியும் அப்படின்னு சுவாமி உத்தரவு போட்டார் அப்படின்னு அங்கிருந்து ஒரு கிண்ணத்துல கமலாலய ஜலத்தை எடுத்துன்னு வந்து அந்த விளக்குல விட விளக்கு பிரகாசமாக எரிஞ்சது. அப்படி தீபத்துக்கு பிரகாசம் ஜலத்திலிருந்தே கொடுத்துட்டார் சுவாமி. அவர் நினைச்சா எதுவும் முடியாது, முடியாதது இல்லையே, இப்படி விளக்கினால நீரினால் விளக்கேற்றினவர் நவிநந்தி அடிகள். அவருடைய பக்திக்கு பரமேஸ்வரன் அப்படி ஒரு லீல பண்ணார். இந்த சமணர்கள் எல்லாரும் பார்த்தா, உலகமே பார்த்து தேவர்கள் பூமாறி பொழிந்த அந்த சன்னதி இன்னைக்கும் இருக்கு. ஆரூர் அறநெறியப்பர் அப்படின்னு மேற்கு முகம் நோக்கினதாக அந்த அறநெறியப்பருடைய சன்னதி இருக்கு. அது அப்பர் பெருமானும் தன்னுடைய தேவாரத்துல பாடு, ஆராய்ந்தடி தொண்டர் ஆணி பொன்னாரூரகத்தடக்கி பாரூர் பரப்பத்தம் பங்குனி உத்திரனால் பார்ப்படுத்தான் ஆரூர் நறுமலர்நாதன் அடித்தொண்டன் நம்பி நந்தி நீரால் திருவிளக்கிட்டமை நீ நாடு அறியுமென்றே. அடியார்களுடைய ஆணி பொன்னான தொண்டர்களுக்கெல்லாம் சிறந்தவர், சொர்ணம் போன்றவர் அவர் திருவாரூர்ல இருக்கிற எம்பெருமான மனசுல அகத்தடக்கி பங்குனி உத்திரநாள் உற்சவத்துக்கு எல்லாரையும் ஒன்று கூட்டி ஒரு உற்சவம் பண்ணுவார். அப்படி பக்தர்களுக்கெல்லாம் தலைவரா இருந்திருக்கார் நவிநந்தி அடி. வேதம் சொல்ற வேதம் ஓதும் அந்தணர்களுடைய பேச்சை கேட்டுட்டு பக்தர்கள் சங்கமானது ஒன்னா இருந்திருக்கு. அப்படி ஆரூர் நறுமலர்நாதம் செங்கழு நீர் மாலை அணிந்த தியாகேச பெருமான் அடித்தொண்டனான நம்பி நம்பி நந்தி நவிநந்தி, அதுக்கு பேர் நம்பி நந்தி தான், நவிநந்தின்னு ஆயிடுச்சு, நம்பி நந்தி அப்படின்னு சொன்னவா நபி நந்தி நபி நந்தின்னு சொல்லி
அது நவிநந்தினாய் அப்படியாப்பட்டவர் நீரால் திருவிளக்கிட்டமை நீ நாடு அறியும் ஒன்றே உலகமே அறிந்தது ஒரு விஷயத்தை என்னது அப்படின்னா ஜலத்தால விளக்கியது அப்படி உலகம் அவருடைய சிவபெரு சிவன் அடியாருடைய பெருமையை உலகத்துக்கு தெரிய நவிநந்தி அடிகள் சிவபெருமானுடைய உத்தரவை ஏற்று கமலாலயத்திலிருந்து ஜலம் எடுத்து விளக்கில் இட்டு அந்த விளக்கு எரிந்தது. இது போல ஒரு சம்பவம் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளுடைய சரித்திரத்திலையும் நடந்தது. அப்படி ஜலத்தாலே அவ விளக்கேத்திட்ட இப்படி ஒரு மகிமையெல்லாம் இருந்து நடந்து பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா நடக்கும் ஆரூர்ல திருவாரூர்ல சிவபெருமானுடைய திருப்பாதத்தை வலது பாதத்தை எல்லாரும் தரிசனம் பண்ற நாள் அன்னைக்கு அன்னைக்கு அடியார்கள் எல்லாம் ஒரு ஒன்றாக சேர்ப்பார் இந்த நவநந்தி அடிகள் பக்தர்கள்ல எத்தனையோ பக்தர்கள் இருப்பார் நாம சங்கீர்த்தனம் பண்றவா வாத்தியங்கள் ஓதுறவா பரமேஸ்வரன் வீதி உலா வர்ற போது தூபம் போடுறவா திருவிளக்கு ஏற்றி வருவார்கள் திருவிளக்குனா என்ன கையில தீவட்டி 1000 தீவட்டி எடுத்துட்டு அதோட வருவார் அப்படி விதவிதமான பக்தர்களை எல்லாம் ஒன்றாக கூட்டி அந்த பங்குனி உத்தரத்தை ரொம்ப சிறப்பாக செய்யற நவிநந்தி அடிகள் அந்த திருவாரூர்ல இல்லைன்னா திருவாரூரை இருட்டு 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 இருட்டினது போல இருக்கும் அப்படின்னு பார்த்து கொடிகொள் விதானம் கவரி பறை சங்கம் கைவிளக்கே இடுவில் பெருஞ்செல்வம் எய்துவர் எய்தியும் ஊனமில்லா அடிகளும் ஆரூரகத்தினராயினும் அந்தவள பொடி கொண்டனிவார்க்கு இருளொக்கும் நந்தி புறப்படியிலே நவிநந்தி அடிகள் இருந்து இந்த உற்சவத்துல தலைமை தாங்கி நடத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னா 1000 தீவட்டியிலா இருந்தாலும் அங்கு ஒரு நவிநந்தி அடிகள் அது கூட இருந்தார்னாலே அந்த உற்சவமானது களைகட்டும் அப்படி எல்லாரையும் ஒருங்கிணைத்து உற்சவம் பண்றவர் அவர் வராம இந்த உற்சவம் நடந்தா எப்படி இருக்கும்னா இருளொக்கு இருக்கும் அப்படின்ட்டு இருட்டி போயிட மாதிரிதான் இருக்கு இத்தனை இருந்தும் கொடி கொள் விதானம் கவரி பறைசங்கம் கைவிளக்கு பெருஞ்செல்வம் செல்வம் எல்லாம் செலவு பண்ணி இந்த வைபவம் நடத்துற ராஜாக்களே வந்து நடத்தினால் நவிநந்தி அடிகள் இருந்து இந்த உற்சவம் நடத்தினா சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த உற்சவமே களைகட்டி இருக்கும் அப்படின்னு அந்த நவிநந்தி அடிகளுடைய பெருமையை சொல்லி பாடுறார் நித்திய உற்சவம் நடக்கிற ஸ்தலம் அது 1000 வேலி நிலம் உண்டு ஜாகேஸ்வரன் சொத்து இருக்கு இன்னும் அப்படியாப்பட்ட மகிமை வாய்ந்த தியாகேசன் நித்திய உற்சவம் நித்திய பிரதோஷம் நடக்கிற திருக்கோயில் திருவந்திக்காப்பு அப்படிங்கிறது பேர் அது அந்த திருவந்திக்காப்புல நடக்கிற தீபாராதனையை தரிசிக்கும் பக்தர்கள் சாயந்தரம் 6 மணிக்கு நடக்கும் தியாகேசர் சன்னதி உலகத்துல இருக்கிற சிவாலயங்கள் அத்தனை சிவாலயங்கள்லயும் இருக்கிற சிவ கலைகள் எல்லாம் தியாகேசரோட ஒன்றினதாக ஒரு விஷயம் சொல்லப்படும் அதனால அங்கு திருவந்திக்காப்பு தீபாராதனையை காணும் பக்தர்களுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா சிவாலயங்களையும் சாயந்தரம் தரிசனம் பண்ண ஒரு மகிமை கிடைக்கும் அந்த புண்ணியம் கிடைக்கும் சிவ புண்ணியம் கிடைக்கும் அப்படி தியாகேசராக ஆதி சோமாஸ்கந்தராக அங்கு வீற்றிருக்கார் தான் மட்டுமில்ல தான் இன்னொரு உலகத்திலிருந்து வந்த பெருமானவர் தன்னோட 6 சாயாமூர்த்திகளையும் தன்னோட கூட்டிட்டு வந்து அவாவால் அந்தந்த ஸ்தலங்கள் சப்த விடங்க ஸ்தலங்கள்ல உட்கார வச்சிருக்கார் தியாகேஷ் திருநள்ளாறு திருமறைக்காடு திருமறைக்காடுங்கிற வேதாரண்யம் திருக்காரவாயில் திருக்கோளிலி நாகப்பட்டினம் இந்த ஸ்தலத்துல இருக்கிற சோமாஸ்கந்தருக்கு எல்லாம் என்ன பேருன்னா தியாகேசரனே பேர் தியாகராஜராக 7 தலங்கள்ல மொத்தம்
திருவாரூரோட சேர்த்து சுவாமி கோயில் கொண்டிருக்கார். அதனால அந்த ஸ்தலங்களுக்கு பேரு சப்த விடங்க ஸ்தலங்கள். விடங்கம்னா என்ன? டங்கம்னா ஒளியால சிதிக்கினது. விடங்கம்னா ஸ்வயம்பு, ஸ்வயம்புவாக தானே இந்திரனுடைய தேவலோகத்திலிருந்து இங்கு வந்து இறங்கின பெருமான். அவருக்கு நடக்கிற சாயந்தரம் நடக்கிற சாயரட்ச வைபவமானது ரொம்ப பெருமை வாய்ந்தது. அதோட பங்குனி உத்திரம் உற்சவம், ஆணி திருமஞ்சனம் உற்சவம், மார்கழி திருவாதிரை உற்சவம், இப்படி உற்சவங்கள் மண்டி இருக்கிற 365 நாளும் அவருக்கு திருநாள் தான். இந்த ஊரை விட்டுட்டு வேற எந்த ஊருக்கு போய் நீங்க வைபவத்தை பார்க்க போறேன்? ராஜாவே இங்க இருக்க, தியாகராஜரே இங்க இருக்கிற போது இந்த தியாகராஜ தானியை விட்டுட்டு நீங்க எங்க போக போறேன்? அவருக்கு செங்கல் நீர் மாலை அழகர், கிங்கினி பாதர், அடிக்கு 1000 பொன் கொடுப்பார் அப்படின்னு இவ்வளவு பேர் உண்டு. உட்கார்ந்துருக்கிறதே ஒரு சிம்ஹாசனம். தேவலோகத்திலேருந்து இறங்கி வந்தபோது என்ன சிம்ஹாசனம் இருக்கோ அதுலதான் இன்னைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்காரு அவர். ரெண்டு பக்கமும் ரெண்டு வீர வாள் இருக்கு. இதெல்லாம் நீ தியாகேஸ்வரர் தரிசனம் பண்ற போது கண்ணால நம்ம பார்க்கலாம். தியாகேஸ்வருக்கு எதிர்த்தாப்புல நந்தியம்பெருமான் எல்லா சிவாலயத்திலையும் சுவாமிக்கு முன்னாடி உட்கார்ந்துருப்பார். ராஜாக்கு முன்னாடியே உட்கார்ந்துட்டா இருக்க முடியும்? ராஜாக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கார் நந்தியம்பெருமான். அழகா நின்றுட்ட கோலத்துல இருப்பார். அப்படி வைபவம் நிறைய இருக்கிற ஆரூர்ல என்னென்ன பட்ட தர்பாரர் இந்த ஊரை விட்டுட்டு எந்த ஊருக்கு போய் நீங்க உற்சவம் பார்க்க போறேன்? அது எதுக்கு சமானம் தெரியுமா? கையில விளக்க வச்சுட்டு யாராவது விளக்கே தரத்துக்கு நெருப்பு கிடைக்குமான்னு யாராவது அலைவாளம் அது போல அப்படின்னு. ஆரூர் அறிஞ்சிருக்க அவ்வூர் திருநாள் என்று ஊர் ஊர்கள் தோறும் உடலுவீர், நேரே உள குறிப்பை நாடாத உமர்காழி வீர், விளக்கிருக்க கையில விளக்க வச்சுட்டு நெருப்பு வேணும்னு யாராவது போய் அலைவோம் அது போல. நீங்கள் எல்லாம் அறிவில்லாதவர்கள். திருவாரூரை விட்டுட்டு தியாகேஸ்வரர் விட்டுட்டு வேற ஏதோ ஒரு ஊர்ல சுவாமிக்கு உற்சவம் அப்படின்னு சொல்றீங்களே, எல்லாத்துக்கும் கேபிட்டல் இங்க இருக்கு, எல்லாத்துக்கும் தலைமை பீடம் இங்க இருக்கு அப்படின்னு அடியார்கள் மண்டி இருக்கிற திருவாரூரை விட்டு நீங்க எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி பட்டத்தாறு பாடுறாரு. அவ்வளவு மகிமை வாய்ந்த ஸ்தலம் இந்த நமிநந்தி அடிகள் சரித்திரத்திலேயே. இன்னொரு விசேஷத்தையும் தியாகேசர் நமக்கு எல்லாருக்கும் உணர்த்தறார். இந்த ஏமப்பேரூர்ல இருந்து வந்து நித்தியம் திருவாரூர்ல இருக்கிற தியாகேஸ்வரர் தரிசனம் பண்ணுவார். இவர் வசந்தோத்சவத்துக்காக தியாகேஸ்வரர் என்ன பண்ணுவார், பக்கத்துல இருக்கிற மணலிங்கிற க்ஷேத்திரத்துல போய் வசந்தோத்சவத்துக்கு போவார். அந்த நேரத்துல திருவாரூர்ல இருந்து பக்தர்கள் நிறைய பேர் போவார், பல பல ஊர்ல இருந்து பக்தர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வருவார். அந்த உற்சவத்தை பார்க்கறதுக்கு காண கண்கோடி வேண்டும், அவ்வளவு மகிமை வாய்ந்த உற்சவம் அது. அந்த உற்சவத்தை பார்க்கறதுக்கு இந்த பரம வைதீகரான நமிநந்தி அடிகளும் தரிசனம் பண்றார். ரொம்ப வைபவமா நடக்கிறது உற்சவம். உற்சவம் முடிஞ்சு சுவாமி திருவாரூர் வந்துட்டார். எல்லாரும் அவாவா இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஏமப்பேரூர்ல அவருடைய இல்லத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி அவர் மனசுல ஒரு விஷயம் தோணிது. அதுவும் சுவாமியோட சங்கல்பம் தான், பரமேஸ்வரன் தான் அந்த மனசுல அந்த எண்ணத்தையும் கொடுக்கற. குலத்துல வெவ்வேறு குலத்துல இருந்து வந்த பக்தர்கள் வந்ததுனால தன் மேல ஏதோ தீட்டுப்பட்டது போல அவர் மனசுல உள்ளத்துல ஒரு சின்ன ஒரு உளக்குறிப்பு வந்த உடனே அவர் திண்ணையில உட்கார்ந்துட்டு தன்னுடைய மனைவியாருக்கு ஜலம் எடுத்து வைக்கணும் உள்ள, ஏன்னா ஸ்நானம் பண்றதுக்கு. அது வரைக்கும் நான் இங்கு திண்ணையில அமர்ந்திருக்கேன்னு அமர்ந்திருக்கார். கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வந்தது தானே, அந்த காலத்துலதான் போக்குவரத்துக்கு வழி இல்லையே, எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் நடந்துதான் போவா, நடந்துதான் வரும். அப்படி இவர் திண்ணையில உட்கார்ந்து நேரத்துல அவருக்கு கொஞ்சம் சற்று அசதி, கண் அசந்தார். சுவாமி கனவுல வந்துட்டார். திருவாரூருங்கிற க்ஷேத்திரத்தை பத்தி நீ என்ன நினைச்ச? அங்கு கோயில் கொண்டிருக்கிற நான் சாட்சாத் கைலாசபதி, அங்கு பிறந்த ஆன்மாக்கள் அத்தனை பேரும் முக்தியையே அடைவார்கள். அவர்கள் எந்த தபசும் பண்ண வேண்டாம், திருவாரூர்ல பிறந்தாலே முக்தி, அவளுக்கு எந்த சாதனையும் தேவையில்லை. அங்கு
தெருவுல நடமாடுற அத்தனை பேரும் சிவனடியார்கள். அதை நீயே கண்ணால பார் அப்படின்னு காமிச்சுட்டு இதே காட்சியை நீ நாளை காலையில திருவாரூருக்கு வர்ற போது காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டார். இரவு முழுக்க தூக்கம் இல்லை. விடிய காலையில ஸ்நானம் பண்ணிட்டு திருவாரூருக்கு போனார். அந்த திருவாரூர் திருக்கோயிலே கைலாயமாக காட்சி கொடுத்தது. அந்த திருவாரூர்ல இருக்கிற தியாகேச பெருமான் சாட்சாத் கைலாசபதியாக அவருக்கு தெரிந்தார். அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை சிவன் அடியார்களும் சிவகணங்களாக காட்சி கொடுத்தார்கள். அந்த ஊர்ல சுற்றி திரியும் விலங்குகள்லாம் கைலாயத்துல இருக்கிற விலங்குகள் அதிசய விலங்குகள் போல இருந்தது. இப்படி இந்த ஊர்ல இருக்கிறவ அத்தனை பேரும் சிவகணங்களே, என் பக்தர்கள் எல்லாம் ஒரு குலம், பக்த குலம், அதனால அவர்களுக்குள்ள உயர்ந்தவர் தாழ்ந்தவர் யாரும் கிடையாது அப்படின்னு இந்த தீட்டு அப்படிங்கறத உன் மனசுல இருந்து நீக்கு அப்படின்னு. அவர் சரித்திரத்துல நவிநந்தி அடிகளுக்கு சொன்னது போல சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, நமக்கு தான் நமக்கு சொல்லப்பட்ட பாடம் நவிநந்த அடிகளுக்கு கனவு போல சொல்லிட்டார். இன்னைக்கும் எந்த சிவாலயத்திலிருந்து தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்தவன கோஷ்டத்துல பாக்குறோம், ஒரே மேடை. அந்த மேடையில 63 நாயன்மார்களும் இருக்கா, அதுல சிலர் அந்தனர்கள், பலர் பல குலத்தை சேர்த்தவர், ஆனாலும் எல்லாரும் சிவன் அடியார்கள், அவதார புருஷர்கள், நாயன்மார்கள் அப்படிங்கிற ஒரே பிளாட்ஃபார்ம்ல வச்சுதான் பார்க்கணும். யாரையும் உயர்ந்து தாழ்ந்து யாரும் நினைக்க கூடாது அப்படிங்கிறத நவிநந்தி அடிகள் சரித்திரத்தில் நமக்கு எல்லாருக்கும் சொல்லணும். சிவனடியார்களுக்குள்ள வேதம் யாரும் பார்க்க கூடாது. உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் இல்ல. திருநீர் அணிந்து ருத்ராட்சம் அழிந்து வர்றவர்கள் அத்தனை பேரும் சிவபெருமானே, அவர்கள் அத்தனை பேரும் சிவபெருமானே. பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதுபவர்கள் அத்தனை பேர் உள்ளத்திலையும் சிவபெருமான் நிறைந்திருக்கார் அப்படின்னு சொல்றதுக்கு நவிநந்தி அடிகளுடைய சரித்திரத்துல இப்படி ஒரு சம்பவம். அங்கு திருவாரூர் தியாகேசராக வீற்றிருக்கும் எம்பெருமான் சோமாஸ்கந்தமூர்த்தி முன்னாடியே சொன்னது போல அவர் இருக்கும் இடம் திருவாரூர், தியாகராஜதானி, சிவதானி. நடராஜ பெருமான் வீற்றிருக்கிறது சிதம்பரம். இயங்கும் கடவுளாக நர்த்தனமாடும் ராஜாவாக நடராஜா இருக்கார், அமர்ந்திருக்கிற ராஜாவாக தியாகராஜர் இருக்கார். அப்படி ரெண்டு பேரும் என்ன அப்படின்னா ரெண்டு கண்கள், ஒரு கண்ணு தியாகராஜரை பார்த்துட்டே இருக்கணும், ஒரு கண்ணு நடராஜரை பார்த்துட்டே. ஒவ்வொரு சிவாலயத்திலையும் சோமாஸ்கந்த சன்னதிக்கு போனவுடனே நமக்கு என்ன தோணணும் அப்படின்னா தியாகேஸ்வரரை பத்தி நினைப்புவார். நடராஜர் சன்னதிக்கு வந்தவுடனே சிதம்பரத்துடைய நினைப்பு. அப்படி நினைப்பு வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஆகமத்துல அழகாக நடராஜர் சன்னதியும் உற்சவமூர்த்தியாக சோமாஸ்கந்தர், அவருக்கு தான் எல்லா உற்சவமும், 10 உற்சவமும் விடையாத்தி வரைக்கும் அவருக்கு தான். அப்படி பெரிய நாயகருங்கிற பேர்ல இருக்கார் பல தலங்கள்ல இருந்து. இன்னைக்கு ராஜாவாக இருந்து தியாகராஜாவாக இருந்து தியாகராஜதானியான அந்த திருவாரூர்ல ஆட்சி பண்ற தியாகேச பெருமானுடைய பக்தரான நவிநந்தி அடிகளுடைய குருபூஜை அன்னைக்கு அவரை பத்தின யதாசக்தி யதாபுக்தி அவங்களுடைய அறிவு கேட்டின அளவுக்கு நம்ம சிந்திச்சு அவர் மேல திருநாவுக்கரசர் பாடின பாடல்களையும் பாடி ஒரு சின்ன சத்சங்கத்தை எல்லார்ட்டையும் உங்க எல்லார்ட்டையும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை பதிவு பண்ணி இந்த உபன்யாசத்தை நவிநந்தி அடிகளுடைய திருப்பாதத்துக்கு அர்ப்பணித்து தியாகேச பெருமானுடைய அருள் வேண்டி இதை பூர்த்தி பண்ணி ஹரஹர நம பார்வதி பதய ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிற்றம்பலம்.